ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து போர் அடிக்கிற டைமில் நான் ஏதாவது ஒர்க் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அது என்னென்னு தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுக்கு வந்து காலேஜ் முடிஞ்சிருச்சு, வீட்டில் வந்து நான் சும்மா தான் இருக்கேன். ரொம்ப போரிங்காக இருக்கும். எப்போ போர் அடிக்கிற மாதிரி இருக்கோ அப்போ தான் நான் வீட்டில் இருக்கிற ஏதாவது வேலை வந்து செய்வேன். எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு ரொம்ப நாளாக ஓடாமலே இருந்துச்சு. ஸ்டெப்லைசர் மாட்டினா தான் ஓடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்கள் ஊரில் அதுவும் எங்கள் வீட்டில் வந்து வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால் ஃப்ரிட்ஜு வந்து ஓடாது அப்படின்னு சொல்லவும் நாங்கள் ஸ்டெப்லைசர் வாங்கிட்டு வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதோட எங்கள் அண்ணன்ட்ட கொடுத்தனோ அவங்க வந்து வாங்கிட்டு வந்து மாட்டிட்டாங்க. அது வர ஃப்ரிட்ஜு நாங்கள் யூஸ் பண்ணலை. ஸோ அதுவும் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. சரி, அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டெப்லைசர் வாங்கிட்டு வந்துட்டாங்களே, நம்ம வந்து ஃப்ரிட்ஜை அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு கீழே தான் முதல்ல ரொம்ப டேட்டியாக இருந்துச்சு, அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே கீழே மட்டும்தான் ரொம்ப அழுக்காயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த கரண்ட் போனதுக்கப்புறம் அந்த ஐஸ் கட்டி எல்லாமே உருகி அப்படியே கீழே தான் வரும். ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் எப்போவுமே ரொம்ப அழுக்காக இருக்கும். நம்ம வந்து அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணாமே இருந்தனால க்ளீன் பண்ணலை. சரி, இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டெப்லைசரும் வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஃப்ரிட்ஜும் இப்போ வந்து ஓடுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம காய்கறிலாம் வெளியே வச்சா சீக்கிரம் வந்து கெட்டு போயிடுது. நம்ம வந்து அதனால் ஃப்ரிட்ஜை வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு கழுவிட்டேன். ஃபுல்லுமே கீழேருந்து மேலே வர இருக்கிற எல்லாத்தையுமே தனியாக கழட்டி வெளியே கொண்டு போயிட்டு நல்லா சோப் போட்டு கழுவி வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த வேலை வந்து நான் பார்க்குறேன். ஃப்ரிட்ஜு வந்து ஆன்லேயே பண்ணிவிட்டு இந்த வேலைலாம் நம்ம வந்து செய்யக்கூடாது. நான் உள்ளெல்லாம் நல்லா தண்ணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரையாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன். ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணாமல் என்னமோ மாதிரி இருந்துச்சு வீட்டில். ஏன்னா எதுவுமே செய்ய முடியாத மாதிரி இருந்துச்சு. ஒரு ஸ்நாக்ஸு கூட இன்னும் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து செய்யும் போது, ஃப்ரிட்ஜு இல்லாமல் இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த பொருளே நம்மக்கிட்ட இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நாங்கள் வந்து அரைச்சே வச்சுருப்போம், அப்பப்போ வந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் கடையில் வாங்குகிற மாதிரி இருக்குது, அதனால எனக்கு எதுவுமே செய்ய தோணாத மாதிரி இருந்துச்சு. தக்காளிலாம் இன்றைக்கி வாங்கினா 2-3 நாளைக்குள்ளேயே அழுகிறது, அதனால் வேஸ்ட்டாக போயிடுது எல்லாமே. எப்படியும் 1 வீக்காவது எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு ஓடாமல் இருந்துச்சு. ஓடாமல் இருந்துச்சுன்னா லைட்லாம் எரியுது, ஆனால் ஃப்ரிட்ஜில் வந்து கூலிங் ஆக மாட்டேங்குது. அப்பப்போ மட்டும் கூலிங் ஆச்சு. இந்த மாதிரி பிரச்சனை தான் இருந்துச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரிட்ஜே. இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி இது 8 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. அதுவும் கரண்ட் பிரச்சனை தான், ஃப்ரிட்ஜுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃப்ரிட்ஜு வந்து மெயினாக காய்கறி அதுக்கப்புறம் மாவு இது ரெண்டு மட்டும்தான் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வைப்போம். வேறு எதுவுமே அவ்வளோவா வச்சு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஃப்ரூட்ஸ்லாம் நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணவே மாட்டோம். எப்படியோ ஒரு வலையாக ஃபுல்லுமே க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணணுமே அப்படி சொல்லிட்டு இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம், இது ரொம்ப நாளாக கண்ணிலே பட்டுட்டு இருந்துச்சு. நான் கொஞ்சமாக பண்ணி வச்சுருந்தேன், சரி மீதியும் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி இந்த ஒர்க்கு பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே இது மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி செஞ்சு வச்சுருப்பேன் செவத்தில் வந்து ஒட்டுறதுக்காக. பிஸ்தா கூடு வந்து நிறையா இருந்துச்சு, இது வந்து பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இது தான் நான் எப்போயுமே வந்து பண்ணுவேன். பிஸ்தா இருந்தாலே எல்லாருக்குமே இந்த கிராஃப்ட் வந்து செஞ்சு கொடுப்பேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னே எல்லோரும் எனக்கு இது மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு தான் கேட்பாங்க. அதோட பாதிலேயே க்ளூகன் ஸ்டிக் வந்து முடிஞ்சிருச்சு, அதோட அதை ஓரமாக வச்சுட்டு கேம் விளையாட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லேப்டாப்லேயே ஒரே பிடிச்ச கேம்னால் எனக்கு வந்து இது மட்டும்தான். போர் அடிக்கிற நேரம் ஃபுல்லாக லேப்டாப்பில் வந்து இந்த ஜூம்பிஸ் கேம் தான் விளையாடுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேம் நேம் வந்து ஜூம்பிஸ். இதை வந்து ஃபோன்லேயும் விளையாடலாம். இந்த கேமில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். செடி வளர்க்குறது, அவங்க வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க, அதெல்லாம் வளர்க்குறது, இந்த மாதிரி நிறையா இருக்கும். விளாண்டு முடித்தாச்சு. எங்கள் அம்மா வந்து காலையிலே சாப்பாடும் கருவாடும் சமைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. ரசம் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் வேலையாக வெளியே போயிட்டாங்க. சரி நம்மளே ரசம் வைக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு எப்போவுமே வந்து அம்மியில் தான் அரைப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மிக்சிலே அரைச்சிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு
மிளகு, சீரகம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூடி இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும். ஆனால் மிக்சியில் ஒரு சுத்துலேயே நல்லா அரைஞ்சிருது, நம்ம அம்மியில் அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் வந்து அந்த ஜீரகம் மிளகுனா அவ்வளோவா அரையாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. சின்ன ஜார் இல்லாதனால பெரிய ஜாரில் வந்து அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா புளியை வந்து முன்னாடியே ஊற போட்டுறணும். நான் வந்து இந்த மெத்தடில் தான் ரசம் வைப்பேன். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து ரசம் வைப்பாங்க. நாங்கள் எப்போவுமே வீட்டில் இந்த மாதிரி தான் வைப்போம். ஸோ அது மாதிரியே நான் வந்து வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே அதில் வந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறணும். வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல்லு இதெல்லாம் போகிற வர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியவும் சேர்த்துடணும். புளிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக தான் ரசம் வைக்கிறேன். நிறையா வச்சா வந்து மிச்சமாயிருது. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. எப்போவுமே தேங்காய் பால் ரசம் தான் எங்கள் வீட்டில் வந்து வைப்போம். ஸோ இது டக்குன்னு உடனே வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி புளி ரசம் மட்டும் வச்சுருக்கேன். எனக்கு இந்த ரசத்தை விட தேங்காய் பால் ரசம் தான் பிடிக்கும். எங்கள் அம்மா வச்சா இது வைப்பாங்க, நான் வச்சா எப்போவுமே தேங்காய் பால் ரசம் தான் வைப்பேன். ஆனால் தேங்காவை உடச்சி அதை அரைச்சி பால் எடுத்து பண்ண டைம் ஆயிரும் சொல்லிட்டு இதே வச்சுட்டேன். லைட்டாக அதோட பபிள்ஸ் வரவும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ரசத்துக்கு எப்போவுமே லாஸ்ட்டாக தான் உப்பு போடணும். கல் உப்பு போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வரவும் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் சோறு ரசம், அதுக்கப்புறம் கருவாடில் வந்து உருளைக்கிழங்கு போட்டு பண்ணியிருக்காங்க. கரையும் இல்லை அந்த கருவாடு தான், இது தொக்கு மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.